உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் அருள்மொழி. வணக்கம் அருள். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன் அருண். அதாவது தமிழ்நாட்டினுடைய தற்போதைய அரசியல் கலவரம் நிலவரம் எல்லாம் ஒரு மாதிரி பரபரப்பா இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை பாத்தீங்கன்னா, இந்த போதைப் பொருள், அதாவது முன்னெல்லாம் நம்ம பார்ப்போம் அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுமா அந்த போதைப் பொருள் செய்தியை நம்ம பார்த்துட்டு இருப்போம். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா மாணவர்களே அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் வாங்கி சென்னையில ரூம் எடுத்து தயார் பண்ற அளவுக்கு டெவலப்மெண்ட் ஆயிட்டாங்க அப்படிங்கிறப்போ, இதை நினைச்சு வருத்தப்படுறதா, இதை பயப்படுறதா, என்னங்கிறது புரிய மாட்டேங்குது. இந்த போதைப் பொருள் கலாச்சாரம் குறிப்பா அந்த 4-5 வருஷத்துல அதிகமாயிருக்கு அப்படிங்கறதா நம்ம பார்க்க முடியுது இல்லையா? எந்த அளவுக்கு ஊடகங்கள் இதை வந்து மட்டுத்தட்டணும்னு நினைக்கிறாங்களோ அதை விட இதை பூமாய் வெளியே வந்துகிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். ஒரு பத்திரிகையாளரா உங்களுடைய கருத்து இதை படி என்ன? ஆனா இப்ப வந்து நீங்க சொன்ன மாதிரி இப்போ தமிழ்நாட்டுல அதுவும் ஒரு முன்னாள் டிஜிபியினுடைய ஒரு மகன் அப்படிங்கிறவரே வந்து இப்போ இந்த மெத்தப்பட்டமைன் அப்படிங்கிற ஒரு போதைப் பொருள் இதுல வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாரு அப்படிங்கறது வந்து ஒரு அதிர்ச்சிக்குரிய ஒரு நிகழ்வு. இது வந்து ஒரு டிப் ஆஃப் த ஐஸ்பெர்க் அப்படின்னு வந்து நம்ம கண்டிப்பா சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா, தமிழ்நாடு முழுக்க நம்மளே இப்போ கூட காட்டுல போய் இப்ப கேப்டன் நியூஸ் சார்பாக கூட நம்ம போய் ஒரு மைக் எடுத்துட்டு போய் போனோம் அப்படின்னா, ஒவ்வொரு தெருக்கள்லையும் மூளை முழுக்கலையும் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது இடத்துல கஞ்சாவோ அபினோ கொக்கைனோ இந்த போன்ற போதைப் பொருட்களுடைய விற்பனை அப்படிங்கிறது சட்டத்திற்கு புறம்பாக நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நம்ம பல இடங்கள்ல உண்மையிலேயே பார்க்க முடியும். அதுக்கான விஷயம் ஏன்னா, நேற்று கூட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மிக முக்கியமான ஒரு வீடியோ நம்ம அனைவருமே அரசு முதலாவதுமான விஷயங்களுக்கு அப்பாற்பட்டு அதை முழு மனதார நம்ம வரவேற்கணும். காரணம் என்ன அப்படின்னா, ஒரு தந்தை ஸ்தானத்துல இருந்து நான் சொல்றேன், போதைப் பொருளுக்கு அடிமை ஆகாதீங்க அப்படின்னு பேசியிருப்பது மிக ஒரு உச்சகட்டத்துக்கு போனதன் காரணமாகத்தான் முதலமைச்சரே பேசுறாரு. காரணம் என்னன்னா, மூளை முழுக்கெங்கும் ஏற்கனவே மதுக்கடைகள் வந்து திறக்கப்பட்டு மதுவின் மூலமாக ஒரு சமூகமே வந்து மூளை ஒழுங்கடிக்கப்பட்டு மோசமான சூழலுக்கு போய்கிட்டு இருக்காங்க. இளம் விதவைகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடும் மாறிவிடுமோ அப்படின்ற ஒரு அச்சத்துல நோக்கி நம்ம நகர்ந்துகிட்டு இருக்கோம். இந்த நேரத்துல மதுவை விட கொடுமையான ஒரு இந்த போதை வஸ்துகளை பயன்படுத்துவதன் மூலமாக தன்னுடைய குடும்பம், தன்னுடைய உடல்நிலை, தன்னுடைய புறச்சூழல் இருக்கிறவங்களுடைய மனநிலை அப்படின்னு எல்லாரையும் பாதிக்கக்கூடிய வகையில இருக்கக்கூடிய மிக மோசமான ஆபத்தை விளைவிக்கக்கூடிய போதைப் பொருளுடைய புழக்கம் அதிகமாகி இருப்பது அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் எதனுடைய தோல்வியை காட்டுகிறது என்றால், நாட்டுள்ள நிர்வாகம் காவல்துறை இன்னும் இதுல அதீதமான கவனம் செலுத்தவில்லையோ அப்படிங்கிற ஒரு போதாமையை நமக்கு காட்டுகிறதா நான் நினைக்கிறேன். காரணம் என்னன்னா, காவல்துறையால நேரடியா வந்து கண்டுபிடிக்க முடியும் யார் இதை வந்து தவறு பண்றாங்கிறத கண்டுபிடிக்க முடியும். நீங்க கூட ரீசெண்டா பாத்திருப்பீங்க, சென்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கல்லூரியினுடைய வாசல்ல, ஒரு முக்கியமான கல்லூரியில படிக்கக்கூடிய மாணவர்கள் அவங்க எல்லாம் வந்து இந்த போதைப் பொருள்களை வந்து பயன்படுத்துகிறார்கள் அப்படிங்கிற அடிப்படையில வந்து காவல்துறையினரால் கண்டறியப்பட்டு கைது செய்யப்பட்டாங்க அப்படிங்கிற நிகழ்ச்சிகளை நீங்க கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. அப்படியாக காவல்துறைக்கு தெரியாமல் இந்த மாதிரி போதைப் பொருள்களை போதை வஸ்துகளை பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்வதற்கு வாய்ப்புகளே இல்லைங்க. இன்னொரு முக்கியமா நான் சொல்றேன், இதை வந்து எப்படி வந்து இன்னும் அதிகமா பண்ணலாம் அப்படின்னா, இது போன்ற விஷயங்களை காட்டி கொடுப்பவர்களை வந்து பாதுகாக்கணும். ஏன் அப்படின்னா, காட்டி கொடுக்குறாங்க அல்லது இந்த மாதிரி இங்க விற்கிறாங்கன்னு சொன்னா என்ன மாதிரி விஷயங்கள் நடக்குது தெரியுங்களா? அந்த சொல்றவர் வந்து அந்த ஒரு கூலிப்படை கும்பலுக்கு வந்து அடையாளம் காட்டப்பட்டு அவர் தாக்குதலுக்கு உள்ளாகி அவர் மரணம் அடையக்கூடிய நிகழ்வுகள்லாம் நடக்குதுன்னு சொல்றாங்க வெளியில, புறவெளியில. அப்படி இருக்கும்போது இது மக்களுடைய பொறுப்பாக காவல்துறை இதுல கையிலெடுத்து ஒட்டுமொத்தமா இளைய சமூகமே, குறிப்பான மாணவர் சமுதாயம் வந்து இதுல பாதிக்கப்படுறாங்க. எதிர்கால சமுதாயமாக, எதிர்கால இந்தியாவினுடைய தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான சக்திகளாக வளம் பெற வேண்டியவங்கலாம் போதைப் பொருளுக்கு அடிமையாவதன் காரணமாக, போதை வசதிகள் அடிமையாவதன் காரணமாக ஒரு அரசியல் விழிப்புணர்வு இருக்காது, பண்பாட்டு விழிப்புணர்வு இருக்காது, பொருளாதார விழிப்புணர்வு இருக்காது, கல்வி விழிப்புணர்வு இருக்காது, சுய முன்னேற்றம் குறித்த விழிப்புணர்வு இருக்காது. எந்த விழிப்புணர்வுமே இல்லாம முழுக்க முழுக்க அடிமையானாங்கன்னா நினைச்சு பாருங்க, ஒரு சமூகத்தினுடைய நிலை எவ்வளவு மோசமானதாக மாறும் நினைச்சு பாருங்க. அந்த நிலைக்கு இன்னைக்கு போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் தான் ஒரு முன்னாள் டிஜிபியினுடைய மகனே கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதெல்லாம் நம்ம காவல்துறையை பாராட்டணும், வரவேற்கணும். ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு மிக முக்கியமான நகர்வுகள். காரணம் என்ன அப்படின்னா, எதிர்கட்சி ஆளுங்கட்சி யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், கட்சி பேதமின்றி போதைப் பொருட்களை ஒழிக்கணும் அப்படிங்கறதுல அனைவருக்கும் ஒற்றை கருத்து தான் இருக்கணும், ஒற்றை நோக்கம் தான் இருக்கணும். அந்த அடிப்படையில இதை இன்னும் தீவிரப்படுத்தி, இதை இன்னும் தீவிரமா முடுக்கி விட்டு தமிழ்நாட்டுல சென்னையில
நான் என்ன ரொம்ப ஆச்சரியம்னா, எனக்கு ஊர்ல இருந்து சில நண்பர்கள் பேசும்போதெல்லாம் கிராமங்கள்ல கூட புழங்கிக்கிட்டு இருக்குங்க, கிராமங்கள்ல கூட வந்து இந்த மாதிரி கஞ்சாவை பயன்படுத்துறாங்க, போதைகளை பயன்படுத்துறாங்க. ஏன்னா கிராமங்கள்ல வந்து அவ்வளவு சீக்கிரமா இதுக்கான ஆக்சசபிலிட்டி எல்லாம் கிடைக்கிறது ரொம்ப கடினம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம், அப்படிதான் இருந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா நகரங்கள்ல இருந்து ரொம்ப சுலபமாக கிராமங்களை நோக்கி இது போன்ற விஷயங்கள் வந்து பகிரப்படுகிறது, டிரான்ஸ்பர் செய்யப்படுகிறதுன்னு சொல்றாங்க. அப்ப அதெல்லாம் எப்படி நடக்குது, அது எப்படி காவல்துறையினுடைய கவனிப்பை மீறி நடக்கக்கூடிய விஷயமா இருக்க வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா நமக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி உருவாகிறது. அப்படி இருக்கும்போது இன்னும் காவல்துறை வந்து கடிவாளம் போட்டு இவர்களை அடக்கி ஒடுக்கினால் மட்டும்தான் இந்த விஷயத்தை நம்ம தீர்வு காண முடியும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. ரொம்ப முக்கியமா சொல்றேன், இப்ப வந்து நம்ம என்கவுண்டர் நம்ம கண்டு கடுமை எதிர்க்கிறோம். என்கவுண்டர்ஸ் அப்படிங்கிறது ஒரு நாளும் தீர்வாக மாறவே முடியாது ஒரு சமூகத்தை திருத்துவதற்குங்கிறத நான் உறுதியா நம்புறேன். நீங்க நாம எல்லாருமே பார்த்த ஒரு செய்தி கேள்விப்பட்டிருப்போம், ஆந்திராவா தெலுங்கானா சப்ஜெக்ட் கரெக்ஷன், அங்க வந்து ஒரு பெண்ணை வந்து பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கினாங்கன்னு சொல்லி அடுத்த நாளே அதே இடத்துல என்கவுண்டர் போட்டு கொலை பண்ணாங்க, ஹைதராபாத்ல. அந்த என்கவுண்டர்ஸ் பண்ணாங்கல்லே, அந்த காவல் அதிகாரிகள் எங்க இருக்கிறாங்கன்னு யாருக்காவது தெரியுமா? எல்லாரும் மலர் தூவி வரவேற்றாங்க, பாராட்டினாங்க. அவங்க இன்னைக்கு சிறையில இருக்கிறாங்க, நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டு சிறையில இருக்கிறாங்க. ஆனா அதுக்கு அவங்கதான் காரணமானா இல்ல, எப்படி காவல்துறையில ஒபே த லீகல் ஆர்டர்ஸ் இருக்குதோ அதே போலதான் டிஸ் ஒபே த இல்லீகல் ஆர்டர்ஸ் இருக்குது அப்படிங்கறத நம்ம பரப்பணும். அப்ப எப்படி என்கவுண்டர்ஸ் வந்து வேக வேகமா நம்ம பண்றோம், கஸ்டடியில இருக்கிற ஒரு ரவுடி வந்து தப்பிச்சு வரான்னு சுட்டுக் கொள்றாங்கன்னு சொல்றாங்க, இதெல்லாம் ரொம்ப விந்தையாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கிறது. இதற்கு காட்டக்கூடிய முக்கியத்துவத்தை போதை வஸ்துகளை காமிச்சிங்கன்னா முதல்ல ரவுடி எண்ணிக்கையே குறையும் நான் சொல்றேன். நம்ம சாதாரணமா பாக்குறோம், எந்த எவ்வளவு இடத்துல பாக்குறோம், ஒரு பையனை போட்டு உடனே ஒருத்தர் 10 பேர் சேர்ந்து அடிக்கிறான், திடீர்னு வந்து சாலைகள்லயும் பேருந்துகள்லயும் பொதுடங்கள்லயும் அவமரியாதையான சொற்களை பேசுறான், பெண்களை வந்து கொச்சையா வந்து பேசுறான். இதெல்லாம் எங்க இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா அடிப்படை எது மூலம்னு நம்ம பாக்கணும், சோர்ஸ் முதல்ல நம்ம கட் பண்ணணும். சோர்ஸ் எதுனா இந்த போதை வஸ்துகள் தான், மது பழக்கங்கள் தான். அதனாலதான் நீங்க சூர்யா கூட ஒரு இது எழுதிருந்தாரு, ரொம்ப அருமையா வந்து ஒரு ஒரு அறிக்கை கொடுத்திருந்தாரு மது ஒழிப்புக்காக. கள்ளச்சாரிய பிரச்சனை வரும்போது சோர்ஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா மதுக்கடைகள் தான். அதனால்தான் இன்றைக்கும் மருத்துவர் ராமதாஸ் உட்பட தேமுதிக கட்சி உட்பட மற்ற எதிர்கட்சிகள் உட்பட எல்லோருமே சொல்றது என்ன தெரியுமா, மதுக்கடைகளை மூடுங்கன்ற ஒற்றை கோரிக்கையை வைக்கிறாங்க. காரணம் என்னன்னா சோர்ஸ் அதுதான். அப்ப சோர்ஸ கட் பண்ணீங்கனாலே போதை வஸ்துகள் நீங்க கட் பண்றதுக்கான அடுத்தடுத்த முயற்சிகள் எடுக்கலாம். இந்த ஒரு சம்பவம் அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு பேர் அதிர்ச்சியையும் ஒரு ஒரு எச்சரிக்கை மணியும் ஒழிச்சதான் நான் நினைக்கிறேன். ஓகே, இந்த மெத்தமட்ட பயன் விஷயம் வந்து முதல்வருக்கு ஒரு அபாய மணி தான் அடிச்சிருக்குது. இந்த போர்காஸ்ட்ல நம்ம சொல்ற மாதிரி ஆரஞ்சு ஆரஞ்சு அலர்ட் ரெட் அலர்ட் மாதிரியான தற்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய எதிர்காலம் ரெட் அலர்ட்ல தான் இருக்கு. அதனாலதான் நேற்று முதல்வரே வீடியோ வெளியிட்டு இருக்கிறார். அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு அப்பா மாதிரி சொல்றேன் கேளுங்க அப்படிங்கிறது, இந்த சூழ்நிலையில நமக்கு அறிவுரை தேவையில்லை இல்லையா? நமக்கு தேவை என்ன, ஸ்ட்ரிக்டான ஒரு ஆக்ஷன் நடவடிக்கை களத்துல. இதை நீங்க சொன்ன மாதிரி சோர்ஸ் எதுங்கிற பார்த்து அந்த சோர்ஸை கட் பண்றது, அதை தமிழ்நாடு அரசு காவல்துறையோடு இணைஞ்சு செயல்படணும். நீங்க சொல்ற மாதிரி தமிழ்நாடு முழுக்க எங்க போதை வஸ்துக்கள் கிடைக்குதுங்கிறது காவல்துறைக்கு நல்லாவே தெரியும். அவங்க நெட்வொர்க் எது, எங்க வாங்குறாங்க, எங்க விற்கிறாங்க. கண்டிப்பா இப்ப நாம பேசிக்கிட்டு இருக்க இந்த நொடி கூட எந்த கல்லூரி வாசல்ல விற்கிறாங்கிறது காவல்துறைக்கு நல்லாவே தெரியும். அதை ஏன் கட்டுக்குள் கொண்டு வர முடியவில்லை? இதுல வந்து ஒரு பின்னாடி வந்து ஒரு மாஃபியா இருக்குன்னு வந்து சொல்றாங்க. மிக முக்கியமாக காவல்துறையில எப்படி நல்ல மனிதர்கள் இருக்கிறாங்களோ அதே போல காவல்துறையில் சில கருப்பு ஆடுகள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாஃபியாக்களோட தொடர்புல இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. திரைப்படங்களை காண்பிப்பது போல நம்ம எவ்வளவு திரைப்படங்களை பார்த்திருக்கோம், கேப்டன் நடிச்ச திரைப்படங்களை பார்த்திருக்கோம். அதெல்லாம் வந்து சொல்றதை போலவே உண்மையிலேயே காலத்துல வந்து பாத்தீங்கன்னா சில காவல்துறை அதிகாரிகள் கருப்பு ஆடுகள் வந்து இது போன்ற மாஃபியாக்களோட தொடர்புகள்ல இருந்து அவர்களை வளர்த்து விடுறாங்கன்னு சொல்றாங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்கிறது. அதை கேட்கும் போது செவி வீழ்ச்சிகளை நம்ம கேட்கிறோம். அப்போ அது போன்ற கருப்பாடுகளை முதல்ல களை எடுக்கணும்னு நான் சொல்றேன். ஏன்னா நீங்க சொல்றது நான் வந்து 100% உடன்படுறேன். மாணவர்களை பார்த்து சமூகத்தை பார்த்து நீங்க அடிமையாகாதீங்க, நீங்க போகாதீங்க அப்படின்னு சொல்வதை போலவே நீங்கள் உங்களுடைய நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சருடைய சட்டைப்பையில் இருக்கக்கூடிய காவல்துறையை அவர் வந்து கையில் எடுத்து சாட்டை எடுத்து சவுக்கை எடுத்து சுழற்றினால் மட்டும்தான் யார் யாரெல்லாம் கருப்பாடுகள் இருக்காங்கன்னு பாருங்க. ஏன் காவல்துறைக்கு வந்து இவ்வளவு கெடுப்பு? ஏன்னா நீங்க இந்த கள்ளக்குறிச்சி கலாச்சார சம்பவத்தை எடுத்துக்கோங்க. அந்த கல்வராயன் மலையில கள்ளச்சாராயம் காய்ச்சறாங்கிறது எந்த காவல் அதிகாரிக்கும் தெரியாதா? எல்லா காவல் அதிகாரிக்கும் தெரியும். ஏன் அதை அவங்க முடக்கல? அப்போ ஒரு சைக்கிள் ஆஃப் கள்ளச்சாராய பிசினஸ் நடந்துகிட்டே இருக்குது. அதை வந்து காவலர்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அங்க ஏதோ ஒரு ஆள் வந்து ஏதோ ஒண்ணு தவறா மிக்சிங்ல ஆகி
அப்படி செத்து போகும்போது ஒரு மாஸ் மரணம் அதுல. இது தமிழ்நாட்டு அரசியலில் இந்த திமுக ஆட்சியோட அரசியல ஒரு கருவுள்ளியாக மாறி இருக்கிறது. கள்ளக்குறிச்சி கலாச்சாரம் 67 நீங்க கள்ளக்குறிச்சியை சொல்றதுனால சொல்றேன். இதை விட இன்னொரு கேவலமான விஷயம் என்னன்னா, இன்னும் அந்த கல்வராய மலையில கள்ள கலாச்சாரம் காட்சிக்குதான் இருக்காங்க. எஸ், அப்படிதான் நம்ம செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. அப்ப இன்னுமே நம்ம வந்து என்ன பண்ணல அப்படின்னா, முழுமையான காவல் விஷயங்களை வந்து அங்க போய் அமல்படுத்த நீங்க மறுக்கிறீங்க. அப்ப உங்களுக்கு அங்க என்ன அஜெண்டா இருக்குது? அப்ப அங்க நீங்க என்ன பலனை அனுபவிக்கிறீங்க, என்ன பலனை நீங்க அறுவடை பண்றீங்க அப்படிங்கிற கேள்வி இங்க முக்கியம் இல்லையா? அப்ப எதிர்கட்சிகளும் மக்களும் இன்று சேர்ந்தென்று இந்த நிர்வாகத்தை நோக்கி கேள்வி எழுப்ப வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம். முதலமைச்சர் என்ன பண்ணணும்னா, நம்முடைய தாழ்மையான வேண்டுகோள் அப்படிங்கிறது, தயவு செய்து காவல்துறை நிர்வாகத்தையும் மதுவிலக்கு ஆயத்தீர்வு நிர்வாகத்தையும் நீங்க தயவு செஞ்சு முடுக்கி விடுங்க. மிக முக்கியமாக நீங்க மதுக்கடையில கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா மூடுனீங்கன்னா மட்டும்தான் சைமல்டேனியஸான தி நியூஸ் மினிட் தமிழ்ல வந்து ஒரு ஆர்டிகல் எழுதியிருப்பாங்க. நீங்க வாய்ப்பு இருந்தாலும் நான் நேர்கள் வந்து கண்டிப்பா படிச்சு பார்க்கணும். மதுவினால் வரக்கூடிய வருமானத்துல 1% கூட இன்று வரை தமிழ்நாடு அரசு மதுவிலிருந்து மீட்பதற்கான மீட்பு மையங்கள் அமைப்பதற்கு செலவிடப்படவில்லை. இல்லை, ஆமா. இப்போ நீங்க 1%ல, நான் சொல்றது 1%, நீங்க சம்பாதிக்கிறது பாத்தீங்கன்னா 40,000 கோடி 50,000 கோடி சம்பாதிக்கிறீங்க. நீங்க அதுல 1% கூட நீங்க வந்து மது மீட்பு மையங்கள், குடி மீட்பு மையங்கள் நீங்க நடத்தல, போதை மீட்பு மையங்கள் நடத்தல அப்படின்னா, போதையிலிருந்து சமூகத்தை மீட்பதற்கான எண்ணம் உங்களுக்கு இல்லைங்கிறது வெளிப்படையா தெரியுது இல்ல? அப்ப நீங்க தொடர்ந்து மாணவர்கள்ட்டையும் மக்கள்கிட்டையும் இளைஞர்கள்ட்டையும் தயவு செய்து தந்தையா சொல்றேன், நீங்க போய் அடிமையாகாதீங்கன்னு சொல்றீங்களே, அதே போல மறைமுகமாக நேரடியா மக்கள் முன்னாடி வேணாம், நேரா ஒரு மீட்டிங்க போடுங்க, காவல்துறை அதிகாரிகள் மொத்த பேரும் கூப்பிடுங்க, யாரெல்லாம் கருப்பாடுகள் இருக்கான்னு கண்டுபிடிங்க, அந்த கருப்பாடுகளை களையிடுங்க, நிர்வாகத்தை சீர்படுத்துங்க. அப்படி பண்ணீங்கன்னா ஒரு ஒட்டுமொத்தமா சொல்றேன், ஒரே வாரத்துல அல்லது ஒரே மாசத்துல தமிழ்நாடு முழுக்க கஞ்சா போதைகளையோ இது போன்ற மெத்தமை விட்டமைன் போன்ற போதைகளையோ நிச்சயமா ஒழிக்க முடியும், நிச்சயமா ஒழிக்க முடியும். அப்பன்னா இங்க ஏதோ ஒரு பாண்டிங் இருக்குது, அந்த பாண்டிங்ல இருக்கிற ஆட்களை கட் பண்ணணும், அவங்கள நிராகரிக்கணும். அப்படின்னா மட்டும்தான் முழுமையா ஒரு சமூகத்தை நீங்க மாத்த முடியும். பயனாளிய பார்த்து பார்த்து நீ வந்து போகாத இது பண்ணாதன்னா அவனுக்கு அறிவு இருக்குதா இல்லையாங்கிறதெல்லாம் ரெண்டாவதுங்க. ஒரு காமன் மேன், ஒரு வந்து ஒரு புரிதல் இல்லாதவன் என்ன வேணா பண்ணுவான், ஆனா உங்கள்ட்ட அதிகாரம் இருக்கு, ஆட்சி இருக்குது, அரசு இருக்குது. அப்படின்னும் போது நீங்க உங்களால ஆன முழுமையான விஷயங்களை பண்ணணும். இரும்புக்கரம் கொண்டு அது போன்ற சமூக விரோதிகளை காவல்துறையில் தொடர்பில் இருக்கிறவங்களை கண்டுபிடிச்சு அவங்கள கட் பண்ணி அந்த நிர்வாகத்தை சீர்படுத்தி களையெடுத்தா மட்டும்தான் முழுமையா நீங்க போதை மாஃபியா ஒழிக்க முடியும். அப்படி இல்லாம நான் தந்தையா சொல்றேன், நான் உங்களுக்கு தாயா சொல்றேன், நீங்க 1000 பேசினாலும் மாறவே மாறாது, மாறவே மாறாது, ரொம்ப ரொம்ப கடினம் அது. இல்ல, இப்போ நீங்க சொல்லக்கூடிய அந்த சோர்ஸ் சொல்றீங்க இல்லையா, அதுக்கும் காவல்துறைக்கும் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கும் நடுவுல ஒரு பாண்டிங்கா இருக்கிறாங்கல்ல, அதாவது நீங்க விற்கக்கூடியவர்களை உடனடியா கைது செய்யறோம், கைது செஞ்சு அவங்க மேல வழக்கு பதிவு பண்ணி 3 மாசத்துல அவன் வெளியே வந்துடுறான், அவனுக்கு தெரிஞ்சு போயிருது. அப்ப இவ்வளவுதான் மேட்டர் போல இருக்கு, நம்ம விக்கலாம், 3 மாசம் தானே உள்ளத்துக்கு போடுறான், திருப்பி வெளியே வந்துடலாம் அப்படின்னு இந்த வழக்குக்கு வழக்காடுவதற்கு வழக்கறிஞர்கள் தயாரா இருக்கிறாங்க இல்லையா? இதுக்கு சப்போர்ட் பண்ண கட்சிக்காரங்க கவுன்சிலர் எம்எல்ஏ எம்பி வரைக்கும் சிபாரிசுக்கு ஆள் இருக்கிறாங்க. அப்ப பிரச்சனை எங்க இருக்குது? ஆளுங்கட்சி மற்றும் எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள் தான் உறுதியா இருக்கிறாங்க. ஆமா, திருப்பி சொல்றேன், நீங்க கூட ஒரு விஷயத்த கேள்விப்பட்டிருப்பீங்க, ஜாஃபர் ஜாகியர் சம்திங் திமுக பொறுப்பு கூட கைது செய்யப்பட்டாரு, ஜாஃபர் சாதி. ஆமா, ஜாம சாதிக்கு அவர் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சி, தமிழ்நாட்டினுடைய ஒரு ஆளுங்கட்சி, அதுல வந்து ஒரு பொறுப்புல இருக்கிறவர் கைது பண்றாங்க. அதே போல குஜராத் போன்ற மாநிலங்கள்ல பாத்தீங்கன்னா, மற்ற வட இந்திய மாநிலம் பாத்தீங்கன்னா, பிஜேபியில இருக்கிறவங்களே கூட, பிஜேபியோட நெருக்கமா இருக்க நபர்கள் கூட, அதாவது ஆளுங்கட்சியாக இருந்தாலுமே கூட அதுல இருக்கிறவங்களாம் எப்படி அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த போதைப் பொருள்கள் மாற்றத்துல இருக்கிறாங்கன்னு பாத்துக்கணும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, அதிகாரம் எங்க இருக்கோ அங்கதான் ரொம்ப கவனமா இருக்கணும். உங்கள்ட்ட அதிகமான பவர் இருக்கா, அப்படி ரொம்ப கவனமா இருக்கணும். அப்படி என்றால் உங்களுடைய ஆளு, குறிப்பாக திமுக மற்றும் அதிமுகவில் இருக்கிறவங்க, உங்களுடைய கட்சி தலைவர்களாக இருக்கிறவங்க அங்கிருந்து முதல்ல களை எடுக்க ஆரம்பிங்க. ஏன்னா உங்கள்ட்ட தான் அதிகாரம் இருக்குது, நீங்க தான் நிறைய எம்எல்ஏக்களை வச்சிருக்கிறீங்க, நீங்க தான் எம்பிக்களை வச்சிருக்கிறீங்க. அப்படின்னும் போது நீங்க முதல்ல அதை ஆரம்பிங்க, உங்க கட்சிக்குள்ள இருந்து ஆரம்பிங்க, உங்க இடத்துல இருந்து ஆரம்பிங்க. அதான் நான் மீண்டும் மீண்டும் சொல்றோம், உங்ககிட்ட அதிகாரம் இருக்கு, அரசு இருக்குது, ஆட்சி இருக்குது. அப்ப முதல்ல இங்க இருந்து நீங்க ஆரம்பிச்சாதான் அப்புறமா நீங்க லாஸ்ட்ல மக்கள்கிட்ட சொல்லலாம், மக்களே இதை ரொம்ப கவனமா இருங்க, போகாதீங்க அப்படின்னு நீங்க மக்கள்கிட்ட சொல்லலாம். நீங்க சொல்றத நான் 100% உடன்படுறேன். முதல்ல ஆட்சியும் அதிகாரத்திலும் இருப்பவர்கள் தங்கள் அருகில் இருக்கக்கூடிய கருப்பு ஆடுகளை திரட்டி அடிக்காமல் இந்த மிகப்பெரிய போதை மாஃபியா கும்பலை ஒழிப்பது அப்படிங்கறது சாத்தியமே இல்லாதது.
அதை முதலில் எடுக்க வேண்டியது. எங்கிருந்து தொடங்கணும்னா உன்னிலிருந்து தொடங்கணும் சொல்லுவாங்கல்ல, முதல்ல உன்னிலிருந்து துவங்கு அப்படிங்கிற மாதிரி கட்சியிலிருந்து ஆட்சியிலிருந்து துவங்கிதான் அதை நீங்கள் மக்களிடம் சென்று அதை பண்ணாதீங்கன்றத சொல்லணும். ஆனா அவர் முதல்ல வந்து கடைசியில் இருக்கிறத பண்ணிருக்கிறாரு, இதன் பிறகு தன்னிலிருந்து துவங்குவாரு நான் நினைக்கிறேன். தன்னிலிருந்து அப்படின்னா ஆட்சியிலிருந்து அதிகாரத்திலிருந்து துவங்கணும்னு நான் நினைக்கிறேன். இல்ல அதுதான் நான் இந்த கேள்வி முன்வைக்க காரணம் என்னன்னா, இந்த போதை தொடர்பான வழக்குகள்ல அதாவது கைது செய்யக்கூடிய இந்த நிகழ்வுகள்ல பங்கேற்கக்கூடிய காவலர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க, என்னோட தொடர்புல இருக்கக்கூடிய ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னாக்க, நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு அரெஸ்ட் பண்ணாலும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவருக்கு தெரிந்தவர்கள் போன் பண்ணி ஒரே போன் கால்ல இதை முடிச்சு விட்டுறாங்க, நாங்க என்ன பண்றது. அதாவது நாம என்ன பண்றோம், ஒரு பிரச்சனைன்னு வரும்போது காவல்துறை மேல பழிய போடுறோம், பட் காவல்துறையே கையால் அதாவது என்ன சொல்றது அவங்களாலேயே சரியான நடவடிக்கை எடுக்க முடியாது. அதான் சொல்றேன், காவல்துறை இனிமேல் டிஸ் ஒபே த இல்லீகல் ஆர்டர்ஸ் அப்படிங்கறத கடைபிடிக்கணும்ன்னு நம்மளுடைய கோரிக்கை அதுதான். இப்படியாப்பட்ட சமூக விரோதிகளை நீங்க பிடிக்கும் போது நான் என்ன கேக்குறேன், இந்த மேல்மால வந்து செய்யாறுல தோழர் அருள் ஆறுமுகம் உட்பட விவசாயிகள் எல்லாரும் சேர்ந்து சிப்காட் அமைக்காதீங்க, எங்களுடைய குடும்பம் எல்லாம் எங்களுடைய கிராமமே அழியும்னு சொன்னாங்க. அவங்க 6 பேர் மேல குண்டாஸ் போட்டீங்கல்ல, போயும் போய் விவசாயிகள் மேல குண்டாஸ் போட்ட அரசு எங்காச்சும் நீங்க பாத்துருக்கீங்களா? அப்புறம் அருள் ஆறுமுகம் மேல மட்டும் குண்டாஸ் போட்டீங்க, அவர் அவ்வளவு மாதங்கள் சிறையில இருந்து கஷ்டப்பட்டு வெளியில வந்தாரு. அப்படியாப்பட்ட நல்லவர்கள் மேல நீ குண்டாஸ் போறதுக்கு பதிலா நான் என்ன சொல்றேன், போதை மருந்து எவெல்லாம் பயன்படுத்துறானோ யாரெல்லாம் சமூக விரோதி அவன் மேல எடுத்த உடனே குண்டாஸ் போடுங்க. எவ்வளவு மிகப்பெரிய ஒரு அரசியல் அதிகாரம் படுத்தினபுறம் தொடக்கூடாத அளவுக்கு குண்டா சட்டம் கடுமையாக்கப்பட்டிருக்குல்ல. எங்க திமுக ஆட்சியில பத்திரிகையாளர்கள் நேர்காணல் எடுக்கிற ஆங்கர் மேல அவங்க மேல குண்டாஸ் போடுறாங்க அதுக்கு ரொம்ப தீவிரமா செயல்படுறாங்க, அவங்க இடத்துல விஷயங்கள் இருக்குன்னா கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, தனிப்பட்ட வன்மங்களை எல்லாம் தாண்டி சமூகத்துல இது போன்ற வன்மங்களை விதைக்கக்கூடிய சமூக விரோதிகளை களையெடுப்பதில் நீங்க முக்கியத்துவம் காட்டணுமா வேணாமா? அதுல நீங்க காட்டாம நான் நீங்க காவல்துறையை குறைச்சலாம் நினைக்க வேண்டாம். ஏன் நாம திரும்ப திரும்ப காவல்துறை கேள்வி கேட்கிறோம்னா, உங்ககிட்டதாங்க போலீஸ் இருக்குது, நீங்க தாங்க வந்து சட்டம் ஒழுங்கையே வந்து காக்குறீங்க. அப்ப சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு அடிப்படை கூறாக அமைவது எது? போதை மது இது போன்ற வந்து கஞ்சா போன்ற விஷயங்கள் தான். நான் அன்னைக்கு கள்ளக்குறிச்சிக்கு நான் ஸ்பாட்டுக்கு போறேன்னு அன்னைக்கு அவங்க மதுவை தாண்டி சொன்ன பிரச்சனை என்ன தெரியுங்களா, அவ்வளவு ஒரு குக்கிராமத்துல இருக்கும் கஞ்சா தினசரி சாயங்கால கஞ்சா விற்கிறாங்கண்ணே. என் பதிவு நான் எடுத்து வச்சிருக்கேன், என் சேனல் இன்னும் அந்த பதிவு இருக்கு, சொன்ன அம்மா சொல்லியிருக்காங்க தினசரி கஞ்சா அடிக்கிறான். அப்ப எப்படி அவன் கையில கஞ்சா கிடைக்குது, அவ்வளவு தூரம் கிராமம் வரைக்கும் எப்படி போகுதுன்றது காவல்துறைக்கு தெரியாதா, லோக்கல்ல தெரியாதா, விஓவுக்கு தெரியாதா? அப்ப அந்த ஆட்கள் யாரு, யாரெல்லாம் அரசு சம்பந்தப்பட்டிருக்காங்க, எல்லாரையும் களை எடுக்கணும். இதுல அனைவருக்கும் பொறுப்பு இருக்குது. கூடுதல் பொறுப்பு யாருக்கு இருக்குது அப்படின்னா காவல்துறைக்கு இருக்குன்னு நான் சொல்றேன். காவல்துறையை தன் சட்டை பயிர் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மேலே சலனவர்களுக்கு இருக்குன்னு நம்ம சொல்றோம். இல்ல நான் என்ன சொல்றேன், இதுக்கு ஒட்டு மொத்தமா இதுக்கு பொறுப்பு முதல்வரும் துணை முதல்வரும் தான் சொல்றேன். நிச்சயமா அது மட்டும் இல்லைங்க, துணை முதலமைச்சர் மரியாதைக்குரிய உதயநிதி அவர்கள் வந்து இந்த போதைக்கு எதிரான சில விழிப்புணர்வு எல்லாம் பண்ற அப்படின்னு சொல்றாருல்ல, உறுதிமொழியில அடுக்கிறாருல்ல, அவர் முதல்ல என்ன தெரியுங்களா பண்ணணும், எல்லா பள்ளிகளுக்கும் போகணும், எல்லா கல்லூரிக்கும் போகணும், எல்லா இடங்கள்லயும் விழிப்புணர்வு பிரச்சாரங்களை மேற்கொள்ளணும். தினசரி போங்க, உங்களுடைய தொகுதி சேப்பாக திருவள்ளிக்கேணி, முதல்ல சேப்பாக திருவள்ளிக்கேணி ஃபுல்லா சுத்துங்க, எங்கெல்லாம் இது போல பண்றாங்க அப்படிங்கறத உங்களால கண்டுபிடிக்க முடியாதா? ஒரு நாள் போதும், ஏன் 2-3 நேரம் போதும் அமைச்சர் துணை முதலமைச்சர் உதயசாலனுக்கு சேப்பாக திருவள்ளிக்கேணி வந்து சுத்தமாக்குவதற்கு? அப்படி ஒரு ஒரு எம்எல்ஏ கிட்டையும் சொல்லுங்க, ஒரு ஒரு திமுக எம்எல்ஏ கிட்டையும் உங்க தொகுதி போ, தொகுதியில போதைப் பொருள் இல்லாத தொகுதியாக மாற்று அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை உண்டுடுங்க. என் தொகுதி போதை இல்லாத தொகுதி அப்படின்னு பேச முயற்சி பண்ணுங்க. அப்படியெல்லாம் நீங்க சிறப்பா முன்னெடுக்கணும். நான் உறுதிமொழி எடுத்துட்டேன், உறுதிமொழி எடுத்துட்டேன்னா அதை மாத்திருவேன். அதான் சொல்றேன், இது எப்படி இருக்குன்னா, வெளியில போதைப் பொருளை ஒழிக்கிறோம், நாங்க உறுதிமொழி எடுக்கிறோம் அப்படின்றீங்க. இது தேவையில்லைங்க, எனக்கு இந்த விளம்பரம் தேவை, எனக்கு செயல்பாடுதான் தேவை, செயல்தான் வந்து மக்களை மாற்றும் செயல்பாடுனோ தீர்வு தான் நமக்கு முக்கியங்க. நீங்க மக்கள்கிட்ட வந்து போகாதீங்க பண்ணாதீங்க, இது எனக்கு ரொம்ப, இது எப்படி இருக்குன்னா, சாதாரணமான எளிய பாட்டாளி வர்க்க மக்கள் வந்து குடிக்க வேண்டாமாங்க, அவங்க எல்லாம் வந்து கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்றது வந்து மிகப்பெரிய ஒரு வன்முறை, மிகப்பெரிய ஒரு மோசடித்தனம், மிகப்பெரிய ஒரு அவங்க மேல தாக்குதல் நடத்தக்கூடிய மிக மோசமான அணுகுமுறை. அவன் வந்து கஷ்டப்படுறான், அவன் இது பண்றான், நீ ஏன் கடையை திறந்து வச்சிருக்க? நீ கடையை மூடுனா ஆக்சசபிலிட்டி குறைச்சா அவன் எங்க குடிக்க போறான்? அவன் பொன்னாட்டி பிள்ளைங்களோட சந்தோஷமா இருக்க போறான். இல்ல குறைக்கிறதுல என்ன பிரச்சனை,
அதுதான் சொல்றேன், இவங்க குறைப்பதற்கு கூட வந்து மனம் இராம இருக்கிறாங்க பாருங்க. ஏங்க நீங்க என்ன பண்ணணும், அறப்போர் இயக்கம் மிக தெளிவாக சொல்றாங்க, மது ஒழிப்பை நோக்கி நகரணும் அப்படின்னா முதல்ல ஆக்சசபிலிட்டி ஆஃப் ஆல்கஹாலை வந்து குறைக்கணும். இது பல நாடுகள்ல வந்து உண்மையிலேயே பலனளித்த கூட ஒரு விஷயம், பீகார்லயே பலனளிச்சிருக்குது. திமுகவில் இருப்பவர்கள் அதிமுகவில் இருப்பவர்கள் பல பேர் வந்து பினாமிகளை வைத்து சாராய ஆலைகள் நடத்துறாங்க அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியுதுண்ணே. அது யார் யாரு அப்படிங்கறத கண்டுபிடிங்க. அவங்களுக்கு ஒரு மனச்சான்று வேணாமா? உங்க வீட்டுல இருக்கிறவங்க இந்த மாதிரி தாலி அறுத்துக்கிட்டு இந்த மாதிரி குழந்தையோட இளம் விதவையா இருந்தா நீங்க பாத்துட்டு அமைதியா இருப்பீங்களா? உங்க வீட்டுல ஒரு பெண் சொல்ற வார்த்தை நினைக்கும் போது அக்கா கனிமொழி தான் ஞாபகம் வராங்க. அவங்க அவங்க பேசாத மேடை கிடையாது எதிர்கட்சி தலைவரா இருக்கும் போது. அவங்க பேசாத மேடைன்னு இல்ல, அவங்க பண்ணாத போராட்டம் கிடையாது. அம்மையார் கனிமொழி எம்பி அவர்கள் தமிழ்நாட்டில் அவங்க மேல இருக்கிற மரியாதையே போயிருது. ஆமா, ஏன்னா அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிளா இருந்தாங்க. இன்னைக்கு அவங்க அதை கையில் எடுத்து பேச வேண்டாமா, வீரியமா சொல்ல வேண்டாமா, நம்முடைய கட்சி ஆட்சிக்கு வந்திருக்குது நாம இந்த மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு அவங்க சொல்ல வேண்டாமா? அப்ப நம்ம அவங்க மேல இருக்கிற எதிர்பார்ப்பு அவங்களே குறைக்கிறாங்கல்ல. அவங்க மேல நமக்கு நல்ல மரியாதை இருக்குது, நல்ல பண்பான ஒரு அரசியல்வாதி. அப்ப அவங்க வந்து இங்க பாருங்க அண்ணா, நம்ம இந்த மாதிரி குறைப்போம்ண்ண, நம்ம வந்து இளம் உதவிகளை வந்து நம்ம அதிகமாக்க வேணாண்ண, ஒவ்வொரு தொகுதியும் 40 தொகுதியிலையும் போதைப் பொருள் ஒழிப்பதற்கான ஒரு கண்காணிப்பு குழுவை போடுவோம்ண்ண, சமூக நீதி கண்காணிப்பு குழு தான் போட்டோம், அது ஒன்றுமே பண்றத மாதிரி தெரியல, அது அப்படியே இருக்கு. இது கண்காணிப்பு குழு குறைந்தபட்சம் இந்த போதை ஒழிப்புக்கு ஒரு கண்காணிப்பு குழு போடுங்க, எல்லா இடத்துலயும் போதை ஒழிப்புன்னு சொல்லுங்க, பண்ணுங்க. அது செயல்பாடலோட எதுவுமே இல்லைங்க, பேச்சாளர் தாங்க இருக்கு. அதாங்க இந்த ஆட்சியினுடைய மிகப்பெரிய குறைபாடு. ஓகே, இப்போ நீங்க சொன்ன மாதிரி அந்த ஆல்காஹாலுடைய ஆக்சசபிலிட்டியா இருக்கட்டும், அந்த கஞ்சா மாதிரியான சோர்சஸா இருக்கட்டும், இதை தமிழக அரசு கட் பண்ணணும், அதாவது உடனே நடவடிக்கை எடுக்க முடியாது. பை சைக்கலாஜிக்கலா இருக்கட்டும், பை ஃபேக்டா இருக்கட்டும், உடனடியாக அந்த நடவடிக்கை எடுக்க முடியாது. பட் படிப்படியா இதை குறைக்கிறதுக்கான முயற்சியை எடுக்கலாம். அப்படி எடுக்கணும்னா அரசு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? இல்ல இதனால தெரியல நினைக்கிறேன், நீங்க சொல்லுங்க பாப்போம். இல்ல என்ன சொல்றேன்னா, இல்ல இல்ல இப்ப நீங்க சொல்லக்கூடிய வாதத்தை பல ஆளுங்கட்சி நபர்கள் சொல்றாங்க. எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? உடனே பண்ண முடியாதுங்க, உடனே எப்படிங்க முருகன் கேக்குறாங்க. இத சொல்லி சொல்லியே பல வருஷம் ஆயிடுச்சு, உடனே பண்ண முடியாது, உடனே பண்ண சொல்லியே பல வருஷம். நீங்க உடனே பண்ணுங்கன்னு யாரும் சொல்லலையே, ஒரே நாள் லைட் எழுதி மித்து கொடுப்பா அப்படின்னு யாருமே சொல்ல கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா பண்ணு. முதல்ல கோயில் பக்கத்துல ஒரு மதுக்கடை இருக்கா மூடு, சர்ச்சு பக்கத்துல இருக்கா மூடு, மசூதி பக்கத்துல இருக்குதா மூடு, அதே போல பள்ளிக்கூடம் பக்கத்துல, கல்லூரி பக்கத்துல, இப்படின்னு கொஞ்சம் 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 கொஞ்சமா நீங்க மூவ் பண்ணணுங்க. ஏங்க நான் படிச்ச பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு பேருந்து நிலையத்துல, பேருந்து நிலையத்துக்கு பக்கத்துல ஒரு மதுக்கடை இருக்குது. அப்ப அந்த பள்ளிக்கூடத்துல இருந்து வந்து பேருந்துக்காக காத்திருக்கிற மாணவிகள்ட்ட மாணவர்கள்ட்ட அந்த மதுக்கடை இருந்து குறிச்சு வந்து தகராறு பண்ணுவானா மாட்டானா? அப்ப அது நடக்குது. அதான் இப்ப என்னன்னா, தகராறு பண்றது இன்னொருத்தனா இல்ல, மாணவ மாணவிகளே போய் குடிக்கிறான். ஆமா, இவனே போய் குடிக்கிறான், இவனே தகராறு உள்ளாயிக்கிறான், இவனே தன அழிச்சுக்கிறான். அப்ப அது இவ்வளவு ஆபத்தானது. அப்ப அந்த ஆபத்தை நீங்க உணர்ந்தீங்க அப்படின்னா, திரும்பவும் சொல்றேன், அரசால் படிப்படியாக மதுக்கடைகளை மூட முடியும். நேற்று கூட டாக்டர் அனுமதி ராமதாஸ் அறிக்கை விட்டுருக்கிறாருல்ல, நீங்க வந்து இதெல்லாம் பேசுறீங்க, நீங்க வந்து மதுக்கடையை மூடுங்க அப்படிங்கிறாருல, அது நியாயமான கேள்வி தாங்க. அது நியாயமான கேள்வி. எதிர்கட்சிகள் அதிமுக, தேமுதிக, பாமக, நாம் தமிழர், பாஜக அப்படின்னு எல்லா எதிர்கட்சிகளும் சேர்ந்து இந்த அரசுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை கொடுத்தாலே ஒழிய இவர்களிடம் முனைப்பு காட்டவே மாட்டாங்க, படிப்படியாக மூட முடியும், ஆனால் அதுக்கு இவர்கள் மனம் வர மாட்டேங்கிறது அப்படிங்கறதா யதார்த்தமான உண்மை. சிறப்பு அருள், மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா முதல் ஆள குடல் கொடுக்கறதுல அருள் பத்திரிகையாளரா உங்களை நான் தொடர்ந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். நன்றி. இந்த போதை ஒழிப்பு, இந்த போதை மாநாடு, இந்த போதை ஒழிப்பு, இந்த மாதிரி அரசியல் ரீதியான நிறைய விஷயங்கள் முன்னெடுப்பு இருந்தாலும் இதுக்கு ஒரு சொல்யூஷன் இல்லாமே இருக்கு தமிழ்நாட்டுல. தொடர்ந்து இதை பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம், பேசுவோம், ஒரு புதிய முன்னெடுப்பு எடுப்போம். தொடர்ந்து இணைப்பில் இணைந்த மிக்க நன்றி அருள். நன்றி. நன்றி சமரன். நன்றி. வாய்ப்புக்கு மிக்க நன்றி. துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.